எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 மார்ச் மாதம் 29 தற்போது இருக்கின்ற கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ எவ்வளவு காலகட்டங்கள் அவர் வந்து மீன ராசியில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2027 ஜூன் மாதம் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மீனத்தில் சஞ்சரிக்க போகிறார். ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 மாத காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து உங்கள் ராசிக்கு 8 அஷ்டமஸ்தானத்தில் இருக்க போகிறார். ஸோ இந்திய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7 சனி, கண்டக சனி, 7 சனி இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை துணையார் சம்மந்தப்பட்ட வழி, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரிவு, கருத்து வேறுபாடு, அல்லது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடு கொண்டு கொடுத்துருக்கும் சரிங்களா. அது 7 கண்டக சனி செய்யும், யூஸ்வலாக பண்ணுறது அதுதான். ஸோ எஸ் அஷ்டம சனி அப்படின்றது 8 சனி வருது, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். 8 சனி வந்தாவே அஷ்டம சனியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தவொடனே ஒரு பயம் அப்படின்ற உணர்வு நம்ம கிட்ட ஏற்படுறது ஒரு இயற்கையான ஒன்று. ஏன்னா ஓடி போனவனுக்கு 9 குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லிட்டு ஒரு தமிழில் ஒரு பழமொழியே இருக்குங்க சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு அஷ்டம சனி அப்படின்னாவே ஒரு விதமான ஒரு பயம் அப்படின்றது நம்ம மக்கள்கிட்ட இருக்கு இயல்பாகவே. ஸோ இந்த அஷ்டம சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு முழுக்க முழுக்க கெடுதல் தான் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக தான் இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள் ஒரு இருக்க போகுது. காரணம் என்னன்னா, சனி என்னதான் 8 போய் மறைந்திருந்தாலும் கூட மற்ற வேடங்களும் சொல்லப்படக்கூடிய இந்த குரு ராகு கேதுகள் வந்து ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்காங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. அவனும் கெட்டு போகல. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 5 அதாவது லாபஸ்தானத்துக்கு வந்து 5 இடத்தை பார்ப்பார். 5 அதிபதி 5 இடத்தை பார்க்கறது சிறப்பு. அதே மாதிரி ராசிக்கு 7 ராகு இருப்பார். இந்த ராகுவும் பார்த்தீங்கன்னா குருவனுடைய பார்வையில் இருக்கிறது சிறப்பு. அப்போ ஒரே ஒரு இதுவும் மட்டும் வச்சு நம்ம வந்து பலன் சொல்லக்கூடாது. மற்ற கிரகங்களையும் நம்ம உள்நோக்கி பார்க்கணும். எல்லாமே அங்கே பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் அதிகமான கஷ்டங்களை ஒரு மனுஷன் வந்து அந்த அஷ்டம சனியை சந்திக்கிறான் சரிங்களா. அதே மாதிரி இந்த கோச்சார பலன்கள் அப்படின்றது ஒரு 40% மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும். மீதி 60% உங்கள் சுய ஜாதகம் தான் வேலை செய்யும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அஷ்டம சனியில் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்த்துலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தெளிவாக திரும்பவும் சொல்லிடுறேன், கடந்த காலங்களில் இந்த கும்பராசிக்காரங்க கடகராசி பாருங்க பட்ட அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை சிம்மராசிக்காரங்க பண்ண மாட்டீங்க. ஏன்னா கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட நிலையும் அந்தளவுக்கு சரியா இல்லை, ராகு கேதுகள் நிலையும் அந்தளவுக்கு சரியா இல்லை. அது இல்லாமல் லாஸ்ட் ஒரு 5 கும்பராசிக்காரங்க படாத கஷ்டம் கிடையாது சரிங்களா. அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா 8 சனி வந்து அவரே 8 போய் மூலத்திரிகோணம் என்ற கும்பத்தில் வந்து உட்காந்ததுனாலையும், ராகு கேதுகளோட நிலை வந்து சரியில்லாமல் இருந்ததுனாலையும் நிறைய கஷ்டங்களை இந்த கடகராசிக்காரங்க கடந்த ஒரு 3 பார்த்தாங்க. ஸோ நீங்கள் போய் கேளுங்க, வாய் விட்டு அழாத குறையா புலம்புவாங்க கடகராசிக்காரங்க. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டங்களை கடந்த ஒரு 3 அவங்க பார்த்துட்டாங்க. அதே சேம் கும்பத்துக்கும் அதே தான். ஸோ இதெல்லாம் நினச்சி நீங்கள் பெருசாக பயம் கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு இந்த அளவுக்கு கஷ்டங்களை கண்டிப்பாக வந்து இந்த அஷ்டம சனி கொடுக்காது அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்றது கண்டிப்பாக தேவை வாழ்க்கையில் எல்லாருக்குமே. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்க தான் வேணும் இந்த அஷ்டம சனியில். அப்போ அஷ்டம சனி என்ன பண்ணும், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளைய பருவத்திற்கு இந்த பணம் பற்றிய ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அஷ்டம சனி அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா. வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதருடைய உண்மையான முகத்தை வந்து முகத்திரையே கிழிச்சி காமிப்பார் இந்த சனி பகவான் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா. அதாவது சொந்த பந்தங்களில் நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலும் சரிங்க, கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்திலும் சரிங்க, இது இப்படி தான் இருக்கும், இவங்க இப்படிப்பட்டவங்க தான் சொல்லிட்டு அப்படியே அந்த முகத்திரையை வந்து பளிச்சுன்னு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அந்த என்ன சொல்றதுங்க உண்மையான முகத்தை வந்து காமிக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் சரிங்களா. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க பொறுமை நிதானம் கொஞ்சம் தேவை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள்ல கொஞ்சம் பெருசா நீங்க ரிஸ்க் எடுக்காம ஒரு ஃப்ளோல போறதே பெஸ்டா இருக்கும் சரிங்களா. புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களா நுழைக்கக்கூடாது. அதுவா ஒரு மாற்றம் உங்களை தேடி வேலை ரீதியாக ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்களா முயற்சி பண்ணி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி பண்ணிடும். அப்போ நீங்களா வந்து முயற்சி பண்ணி நான் இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற இடத்த விட ரொம்ப லீஸ்டான ஒரு தன்மைக்கு போயிடுது, அல்லது அந்த வேலையே கிடைக்காம போயிடும், கிடைக்கிற மாதிரி கிட்ட வந்து கை நழுவி போயிடும். அப்போ இருக்கிற வேலையும் போயிடும், இன்னொரு வேலையும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி நமப்புகள்லாம் இந்த சனி வந்து கொடுப்பார். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதுவாக உங்களை தேடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்களாக ஒரு விஷயம் தேடி போகும்போது அது பிரச்சனை தான்.
சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த 20-30 வயதில் கூடிய இளைய பருவத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த மனக்கட்டுப்பாடு அப்படின்றது கொஞ்சம் தேவை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. குறிப்பாக காதல் சார்ந்த விஷயங்களை சனி வந்து ஈடுபட வைப்பார். காதலை கொடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போக வச்சு உங்கள் மனசை வந்து நோகடிக்கும் இந்த சனி. அப்போது பொதுவாக காதல் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு பக்கம் ஒரு என்ன சொல்றது ஒரு 10 அடி தள்ளி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாராளமாக திருமணம் செய்யலாம். அஷ்டம சனியில் திருமணம் செய்யலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. தாராளமாக திருமணம் செய்யலாங்க. குரு நல்லா இருக்காரு சரிங்களா. அடுத்து ரெண்டாவது 2025 ஏப்ரல் இருந்து அடுத்த வருஷம் 26 ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு வந்து 11 இருப்பார். நல்ல ஒரு தன்மையில் இருக்கார். அதுக்கப்புறம் குரு 12ஆம் இடத்துல போய் மறைந்து 8ஆம் இடத்துல கூடிய சனியை வந்து பார்ப்பார். அப்போ குரு பார்வையில் சனி வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் வந்துடுவார் சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த அஷ்டம சனியை பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போயிடும். ஸோ குருவினுடைய தன்மை நல்லா இருக்கிறனாலையும் 2026ல குரு உச்சமாகறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அஷ்டம சனியில் பாதிப்புகள் பெருசாக இருக்காது. ஆனால் நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் பிரிவுகள் சண்டைகள் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயத்துல பெருசாக அவசரம் அப்படின்றது தேவையில்லை சரிங்களா. கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா சனி 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ நாக்கில் சனின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோ அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க ஒரு பக்கம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைக்குள்ள சடக்கூடிய சண்டைகளில் வெளியே சொல்லாதீங்க. மூன்றாவது நபருடைய அந்த ஒரு என்ன சொல்றதுங்க ரெண்டு பேர்ல சண்டையா நீங்களே பேசி தீர்த்து வச்சுக்கோங்க. மூணாவதா ஒருத்தர் வந்து உள்ள நுழைக்காதீங்க. நுழைச்சிங்கன்னா பிரிவு தான் பிரச்சனை தான் சரிங்களா. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு லேண்டு அல்லது வீடு மனைவி வாகன வசதிகள் அமைக்கிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க சரிங்களா. அதாவது இல்லைன்னா கொஞ்சம் வில்லங்கம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே மாட்டிப்பீங்க நீங்களாவே கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுத்தடிக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உஷாராக இருந்துங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வீட்டை வந்து விற்றுட்டு புதுசாக வீடு வாங்குறது அல்லது வீடை இடிச்சுட்டு புதுசாக வீடை கட்டுறது போன்ற விஷயங்களை பெருசாக அவசரம் காட்ட வேண்டாம் சரிங்களா. குறிப்பாக வீடு பணம் வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க இவங்கள்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வைக்கிறது நல்லாயிருக்கும் அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு. குறிப்பாக இந்த போட்டி பந்தயங்கள் லாட்ரி ரேஸு பந்தயம் இதெல்லாம் நிச்சயமா கை கொடுக்காது சரிங்களா. அதாவது ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஆசையை காமிக்கிற மாதிரி காமிச்சு பின்னாடி மோசம் பண்ணிடும் இந்த அஷ்டம சனி. அதனால பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களையும் சரிங்க லாட்ரி ரேஸ் சார்ந்த விஷயங்களையும் சரிங்க குறிப்பாக அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட வழியில் பணம் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் பெருசாக இன்வால்மெண்ட் ஆகாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் நஷ்டப்படுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க. உங்களுக்கு ஒரு தேவையா அந்த தேவையை நீங்களாவே போய் பூர்த்தி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி நீங்க இருக்கும்போது தான் அந்த பிரச்சனையே சரிங்களா. அப்போ வந்து நீங்களா உங்களுக்கு ஒரு தேவைனா நீங்களா இறங்கி அந்த காரியத்தை சாதிச்சுக்கீங்க அது சிறப்பா இருக்கும். அப்படி நீங்க வந்து இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏமாற்றம் தான் கொஞ்சம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து 10ஆம் இடத்தையும் பார்ப்பார் 3ஆம் பார்வையா. ஸோ இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளும் இந்த சாதகமற்ற தன்மைகள் தான் இருக்கும். கொஞ்சம் அதிகமான வேலை குறைவான சம்பளம் அப்படின்ற ஒரு தன்மையை நிறைய பேருக்கு இந்த சனி வந்து கொடுப்பார். இருக்கிற வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். அதனால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை நான் வேற வேலைக்கு மாறலான் இருக்கேன் இந்த வேலையோட என்னோட திறமைக்கு என்னோட தகுதிக்கு ஏற்ற வேலையே இது கிடையாது இதோட நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா. கொஞ்சம் 2.5 வருஷத்துக்கு வேலையில் பணிச்சுமை இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குறிப்பாக உங்களோட மூத்த அதிகாரிகள் கிட்ட மேல் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிடுங்க சரிங்களா. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் கீழே நீங்கள் வேலை செய்யக்கூடிய தன்மையை வந்து சனி வந்து உருவாக்கி கொடுப்பார். அதனால் முடிஞ்சிருக்கும் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி குறிப்பாக கடன் வாங்காதீங்க நேர்மையாக இருங்க உண்மையாக இருங்க எந்த ஒரு காரியத்துலையுமே. சனி அப்படின்னாவே வந்து கர்மக்காரகன் சரிங்களா. நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு எது நடந்தாலும் சரிங்க நம்ம உண்மையா நேர்மையா இருந்தோம்னா கண்டிப்பா நல்ல பலன்கள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நீதிமான் சனி அப்படின்னாவே. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த சனி அஷ்டம சனியில தான் நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த நன்மை தீமையான விஷயங்கள் கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க நிறைய வந்து அன்னதானம் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா ஒரு மாசத்துல ஒரு 2 நாள் உங்க கையால ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு அதாவது ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடியவங்களுக்கு சரிங்களா. அல்லது அன்னதானம் போடுங்க வசதி இருந்தா சரிங்களா. கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அதே மாதிரி வியாபாரம் தொழில் சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வியாபாரத்துல போட்டிகள் பொறாமைகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க சரிங்களா.
அது மட்டும் இல்லாம உங்களோட வியாபாரம் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கூட உங்களோட ரொம்ப நாளா இருந்த வாடிக்கையாளர் கூட உங்க கடையை விட்டு இன்னொரு கடைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்படிப்பட்ட தன்மைகளையும் இந்த சனி வந்து உருவாக்கும், கொஞ்சம் மனக்கவலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கொஞ்சம் சாமர்த்தியமா இருந்துக்கங்க, எல்லா ஒரு விஷயத்துலயும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுத்து போங்க. எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். தமிழ்ல ஒரு பழமொழியும் இருக்கு, பொறுத்தால் பூமி அல்வான்னு சொல்லுவாங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு நிதானமா நீங்க கஷ்டங்கள் வரும்போது அதை அணுகிறீங்களோ, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதே மாதிரி குறிப்பா சொல்றது இளைய பருந்தருக்கு என்னன்னா, இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் ஆனவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சண்டைகள் கருத்து வேறுபாடு இருக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க. அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஸ்டடீஸ்ல பொறுத்த வரைக்கும் சொல்றேன், மாணவ மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த படிப்புல கொஞ்சம் கவனச்சிறுகள் இருக்கும். ரொம்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு நான் நைட் ஃபுல்லா படிச்சாலும் எக்ஸாம் டைம்ல மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரியான தன்மைகளையும் இந்த சனி கொஞ்சம் கொடுக்குங்க. அதனால கொஞ்சம் இதெல்லாம் பெருசா டிப்ரெஷன் ஆகிக்காதீங்க. அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்கு, அதை நீங்க பெருசா பாருங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்ற தேவையற்ற கேம்ஸ்ல விளையாடுறது, இந்த ஆன்லைன் கேம்ஸ் அதுன்னு சொல்லிட்டு பெருசா போறது, இதெல்லாம் தவிர்த்துருங்க. மனசை தெளிவா வச்சுக்கிட்டா கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.